அஸ்மத் குரு பரம்பராயை நம பாதுகா சகசிரத்தில் சமர்ப்பண பத்ததியினுடைய பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தை எவ்விதம் சிவபிரானுடைய அபவாதமெல்லாம் அந்த எம்பெருமான் திருவடியிலிருந்து பெருகியதான கங்கையை அவன் சிறமேற்கொண்டதனாலே பரிகரிக்கப்பட்டு பரிசுத்தமானானோ அதே மாதிரி ஸ்ரீராம பாதுகைகளை பரதன் சிரமேற்கொண்டு தன் தாயான கைகேயினால் தனக்கு நேர்ந்த அபவாதமான ராமனை பதினான்கு வருஷம் காட்டுக்கு அனுப்பியதும் தான் ராஜ்யபாரம் ஏற்றுக்கொள்ள வேணுங்கிறதான அந்த அபவாதமெல்லாம் நீங்கித்து அப்படின்னு அதி அற்புதமாக சாதிச்சார் அதுக்கு மேலே இன்றைய பதிமூன்றாவது ஸ்லோகத்தில் அவிகலமதி கர்த்தம் ரக்ஷணே சப்தலோக்கியா రఘుపతిచరణేన న్యస్తవ్యానుభావాం అభజతపురస అంజసా పాదరక్షే మణిమకుటనివేశ త్యాగత్యేన మూర్ధ్నాన్ అభుదమా శ్లోక పన్నారు హే పాదరక్షే திருவடியை எம்பெருமானுடைய திருவடியை ரட்சிக்கின்ற எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற பாதுகையே பரதஹா ஸ்ரீ பரதா நாழ்வானவர் சப்தலோக்கியா ஏழு லோகங்களுடைய அவிகலம் அதை ஒரு குறைவில்லாமல் ரக்ஷேண காப்பாற்றுவதற்கு அதிகர் தும் யோக்கியமாக ஆனான் எதனாலே ரகுபதி ஸ்ரீராமபிரானுடைய ஷரணேன அவனுடைய திருவடியிலே நியஸ்த வைக்கப்பட்டிருந்ததான திவ்ய மிக உசந்ததான அனுபாவாம் அனைத்து பெருமைகளையும் கொண்டதாயிருக்கின்ற வாம் ஹே பாதுகா தேவியே உன்னை மணிமகுட கூட கல்லிழைத்த கிரீடத்தினுடைய நிவேசத்தியாக அதை வைத்து கொள்ள விட்டதினாலே தன்யேன ஒரு பெரிய மகாபாகியத்தை பரத அதனாலே மூர்த்னா தலையினாலே அஞ்சசா சீக்கிரமாக அபஜத்து அடைந்தார்னா இந்த கல்லிழைத்ததான மணி பாதுகைகளுடைய தன்னுடைய கிரீடமாக வைத்து பகவன் அந்த பகவானுடைய கிருபை மட்டுமல்ல ஏழு லோகங்களையும் குறைவில்லாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தையும் பரதன் அடைந்தான் அப்படின்னு சொல்கிறார் இதில் சுவாமி தேசிகன் ஸ்ரீ ராமபிரான் பரதருக்கு பாதியை கொடுக்கிற போது பரதன் பாதுகளை சாற்றி சொல்லி அவரிடத்திலே பிரார்த்தித்தான் ஏற்கனவே ராமன் சாத்திருந்த தானே அது அப்படியே வாங்கிட்டு போக தானே எதுக்காக திரும்பவும் அவரை அந்த பாதுகையை சாத்திண்டு அதுக்கப்புறம் தனக்கு பிரசாதிக்க சொன்னான் அப்படின்னா அதுக்கு பலவிதமான அபிப்பிராயங்களை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார் ஏழு லோக்கங்களையும் இந்த பாதுகை காப்பாற்ற வேண்டியதாக இருக்கிறதுனாலே எந்த குறையுமே இல்லாமல் ராஜ்யபாரம் நடப்பதற்காக தன்னுடைய திருவடியினுடைய பிரபாவத்தை பாதுகைக்கு கொடுப்பதற்காக பாதுகையை திரும்பவும் ராமபிரான் சாத்துகின்றார் த பாதுகை மேலே ஏறி அனுகிரகிச்சார்னு அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அனுகிரகித்ததான பாதுகையை ஸ்ரீ பரதாழ்வான் தன்னுடைய கிரீடத்திலே வைத்து கொண்டதனாலே மிகவும் பாக்யம் பெற்றவனாக ஆனான் இப்போ ஒன்றை விட்டால் தான் நீச்சமான ஒன்றை விட்டால் தான் உயர்ந்ததான ஒன்று நமக்கு சாத்தியமாகும் இப்போ மாடிப்படி ஏறுறோம் முதல் படியில் வச்ச காலை எடுத்து மூணாவது படியில் வச்சாதான் தான் இரண்டாவது படியில் இன்னொரு கால் ஏற்கனவே இருக்கிறதுனால மூணாவது படியில் வெச்சாதானே தானே நம்ம மேலே ஏற முடியும் அதே மாதிரி இங்கே என்ன தியாக தன்யேன அதி அற்புதமாக சாதிக்கிறாரே சுவாமி தேசியன் இதனுடைய தாத்பரியம் என்னென்னா நீச்சமான ஒன்றை இழந்து ரொம்ப திவ்யமான மகத்தான ஒன்றை பெற்றானான் அப்படிப்பட்ட பாக்யவான் ஸ்ரீ பரதாழ்வான்னு சாதிக்கிறார் தனக்கு கைகேயினாலே பெறப்பட்டதான அந்த ராஜ்யபாரத்தை துச்சம்னு உதறி தள்ளினான் அதனால் அந்த பாதுகையை அவன் சிறமேற்கொள்ளும்படியான ஒரு மகத்தான பாக்யம் அவனுக்கு கிடைச்சிதுன்னா அதுவும் இவன் கைகையினுடைய சொற்கேட்டு அரசான் இருந்தால் அயோத்திக்கு மட்டும்தான் ராஜா ஆனால் பகவான் இவன் சிறசிலே பாதுகையை ஏழை பண்ணி பரதனை ஏழு லோகங்களும் சப்த லோகங்களுக்கும் அதிபதியாக ஆக்கினான் அப்படின்றார் சுவாமி தேசிகன் இதிலேருந்து நாம் என்னத்தை தெரிஞ்சுக்கணுன்னா லௌகிகமத்தில் இந்த ஆசைகளை விட்டொழித்து இதை இழந்தால் ஒழிய ஆத்ம சுகத்தை பெற முடியாது இப்போ பணிவு இருக்கணும் அது மனுஷனை ரொம்ப ஒசத்தும் பணியாதவன் வீழ்வான் பணிந்தவன் உயர்வான்ங்கிறத நாம் அன்றாட வாழ்க்கையிலேயே கூட பார்க்கிறோம் இப்படி பரதாழ்வான் ராமனை பணிந்து நாட்டுக்கு திரும்ப வேணும்னு அழைக்கும்போது ஒரு சரணாகதியே பண்ணுறான் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணால் பலிக்கும் ஆனால் இந்த பரதனுடைய சரணாகதி பலிச்சுதான்னா பலிக்கலேன்னு ரொம்ப பேர் சொல்கிறா ஆனால் அபயப்பிரதான சாரத்தில் சுவாமி ரொம்ப ஸ்பஷ்டமாக சேகிக்கிறார் அது அல்ல ஏன்னா அதுவும் பலிச்சுது அது விளம்பமாக பலிச்சுது அது ஏன் காலம் தாழ்த்தி பளிச்சுது பதினாலு வருஷம் கழித்து ஏன் கழி பலிச்சுதுன்னா இப்போது ஷரணாகதி க்யூவில் இருக்கான் பிரம்மாதி தேவர்கள்லாம் தசரத் மகாராஜா யாகம் பண்ணும்போது வந்து அதில் தானே இந்த ராவணனுடைய அட்டகாசத்தை மற்ற தேவதைகள்லாம் சொல்லி பிரம்மாவுக்கு பிரம்மாவும் வழி தெரியாத பகவானிடத்திலே சரணாகதி பண்ணேன் அப்போது பிரம்மா சொன்னதன் பேரில் மனுஷனாக மனுஷனால் நான் கொல்லப்படப்படாதுன்னு அவன் வரம் வாங்கிக்கல அதனால் நீ மனுஷனாக பிறந்து அவனை கொல்லுன்றார் அப்போ இவனும் அகம் மனுஷம் மன்னியன் மனுஷனாக தசரதனுக்கு புத்திரனாக ராமபுரான் அவதரிக்கிறார் அப்படி அவதரித்த மூத்த மகனாக அவதரித்த அவருக்கு ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்குது உரிமையும் இருக்குது அதை தன்னுடைய இரண்டு வரங்கள்னாலே தட்டிப்பறித்தவளான கைகேயி தன் மகனான பரதன் அரசாட வேணும் என்னும் ராமன் பதினான்கு வருஷம் காட்டுக்கு போகணும்னு கேட்டுகின்றார் இதை ஒருவேளை பரதன் ஒத்துகின்றிருந்தார்னு வச்சுங்கோ அது ஒரு அல்பமான லாபத்தை அடைந்திருப்பார் ஆனால் அதை ஒத்துக்கொள்ளாத அதை தியாகம் பண்ணதினால இவர் தன்யனாக ஆனார் மிக பாக்கியம் உள்ளவராக ஆனார் எப்படி அந்த ராஜ்யபாரத்தை விட்டதனால இவருக்கு ஏழு லோக்கங்களையும் ஆளும்படியானதான ஒரு உன்னதமான நிலைமையை எம்பெருமான் பிரசாதித்து கொடுத்தான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலே நாம் பார்க்கறது போ சப்தலோக்கின்றார் ஏழு உலகங்களுடையும் ரக்ஷண பொறுப்பு இப்போது பரதனுக்கு வந்து சேர்ந்தது எதனால் அந்த பாதுகையை சரசில் ஏழ பண்ணின்றதனாலே ராமன் திருவடியை தான் முதலிலே திருவடியிலே பாதுகையை முதலிலே தான் தரித்து கொண்டு பிறகு அதை பரதாழ்வானுக்கு ஏழ பண்ணி கொடுக்குறார் இது எல்லாருக்கும் சாதாரண தான் முடிசூட்டு விழால பண்ணுவா ஆனால் பரதனுக்கு முடிசூட்டினாரே அயோத்தியா அதிபதியாக ஸ்ரீ ராமபிரான் அந்த மணிமகுடம் எப்பேற்பட்டதுன்னா சாக்ஷாத் பாதுகாதேவியே கிரீடமாக வந்தாள்னு சொன்னால் அதை காட்டலும் வசத்தியான விஷயம் ஒன்று இருக்கா என்ன தசரதனுடைய கர்மா முடிஞ்சதும் பரதனுக்கு வசிஷ்டர் உபதேசம் பண்ணார் மாதிரி பகவத் இப்படி தான் பார்க்கு அதனால் நீ தான் அரசாழனும் ராமன் லக்ஷ்மண் ரெண்டு பேரும் காட்டுக்கு போயாச்சு இப்போ நீயும் சத்ருகுணன் தான் இருக்குங்கோ அதில் பெரியவனான பரதாழ்வான் உங்கள் அம்மா கேட்ட வரப்படி உனக்கு தான் ராஜ்யம் அதனால் நீ அந்த ராஜ்யத்தை ஆள வேணும் அப்படின்னு ராமன் சொல்கிறார் இப்போது அயோத்தியா மக்களை யாருமே கவனிக்கலை தனக்கு அபவாதம் வந்துடுமே அப்படின்னு பரதாழ்வான் எனக்கு நாடு வேணான்றான் லக்ஷ்மணனும் அகம் சர்வம் கரிசாமி நான் எம்பெருமானுக்கு தான் கைங்கரியம் எனக்கும் வேண்டான்றான் அதுக்கப்புறம் லக்ஷ்மண்ணை போக சொன்னார் அவனும் மாட்டேட்டால் இவரை போக சொன்னார் அவரும் முடியாதுன்னு விட்டால் சத்ரு பண்ணணும் அதனால் வசிஷ்டர் ஆலோசனையின் பேரில் இந்த பாதுகையை ஏழப்பண்டு போய் நந்தி கிராமத்தில் வச்சு ஆராதித்தான் பரத்தாழ்வான் இப்படி சகல மக்கங் மக்களுக்கும் யோகக்ஷேமத்தை வழங்க இந்த பாதுகி சாமர்த்தமுடையவனாக ஆனது இது எப்படி மக்களுக்கு யோகக்ஷேமத்தை கொடுக்கிறதுன்னு சொன்னால் இந்த பாதகையினுடைய சாமர்த்தியது எப்படின்னு சொல்லத்தரமன் பெருமாள் பார்த்தாராம் பாதுகியை தரலாம் நாட்டையே ஆளும் சாமர்த்தியமுடையதாக அது இருக்கும் என்பதிலே கஞ்சித்தும் சந்தேகமில்லை ஆனால் நாட்டை ஆள சாமர்த்திய வேணுமே அந்த சாமர்த்தியமானது பரதநாட்டத்தில் இல்லை அது பாதுகாட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் பரதாழ்வான காட்டுக்கு வரும்போது வெறுந்தலையோடு வந்தான் இப்போ வேற மூடத்தில் சாத்திகின்றேன் பரதன் தலை அவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருந்துதான் அந்த பாதுகையை தன் சிறமேல் கொள்வதற்கு இது இந்த நாடு வாண்டான்னு தியாகம் பண்ணான என்னுடைய ஆளும் பொறுப்பை அதனால் விளைந்ததான பாக்கியம் பரதன் சிரசு பாக்கியம் பண்ணித்தான் அந்த தியாகத்தை நித்தியம் பண்ணுறதுக்காக அடி எனக்கு பிரசாதிக்க வேணுங்கிறது சுவாமி தேசியனுடைய ஒரு அதி அற்புதமான விளக்கம்னு சொல்லுண்டு இன்றைய வியாக்கியானத்தை தலைக்கட்டிக்கிறேன் கவிதார்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம